நாடாளுமன்ற கட்டடத்தை மோடி அவர்கள் மே 28ஆம் தேதி திறந்து வைக்க போகிறாங்களாம். கட்டடத்தை குடியரசுத் தலைவர் திறக்கலாம், சரியில்லை, மோடி அவர்கள் திறக்கிறாங்க. மே 28 என்ன ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இந்த மே 28ஆம் தேதி என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RSS தூக்கி கொண்டாடிட்டுருக்கு சாவக்கருடைய பிறந்த நாள். அப்படி அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துசம் அப்படிங்கிற பேரை வந்து ஹிந்துத்துவா அப்படின்னு மாறினத்துக்கு இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்காங்க. இவருக்கு மட்டும் இல்லாமல் கோல்பாக்கர், அதுக்கப்புறம் வந்து RSS-உடைய அடிப்படைவாதிகள், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கான். அவர் ஒரு படி மேலே போய் சாவக்கர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு வந்து ஹிந்துக்கள் வாழ்கிறதுக்கான ஒரு நாடு, ஹிந்துக்களுடைய ஒரு ஹோலி லேண்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, ஹிந்துத்துவா ஹூ இஸ் ஹிந்து அப்படிங்கிற ஒரு புக்கையும் எழுதியிருக்கிறாரு. ஒரு நாட்டில் ஒரு மதத்தை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறவர் தான் இந்த சாவர்கர். ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைக்க போகிறாங்களாம். இதை வந்து பாஜகவினர் டைரக்டராக சொல்ல மாட்டுறாங்க, ஆமாங்க சாவர்கர் பிறந்தநாள், கட்டடம் திறந்து வைக்க போகிறோம் இப்போ என்ன அப்படின்னு கூட சொல்ல மாட்டுறாங்க. அப்படி சொல்கிறதுல அவங்களுக்கு பயமா இல்லை என்ன தயக்கமோ அப்படிங்கிறது தான் தெரியல. நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரப்போகுது. இப்போ பாஜக வந்து எதிர்கட்சிகளை எப்படி வளைக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்த மாதிரி, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு நெருக்கமான இடங்களில் இப்போ ரைடு நடந்துட்டுருக்கு. இது என்ன சாதாரண ரைடு தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை தாங்க சொன்னார். இப்போ அந்த கொங்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர் யார்? செந்தில் பாலாஜி. கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நெருக்கமான இடங்களையும் ரைடு போயிருக்கு. ரைடு ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோம், எப்போ எங்கே வேணால் ரைடு நடக்கலாம். ஆனால் பாஜகவுடைய மாநில தலைவர் யாரை குற்றம் சாட்டுறாரோ கரெக்டாக அங்கே ரைடு போகிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறோம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஹிஜாப் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை சட்டம் இருந்துச்சுல, அதை நீக்க போகிறதா வந்து இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இப்படி இருக்கும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் திருப்பூண்டி அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு மருத்துவமனை இருந்திருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனத் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு பாஜகவுடைய விருந்தோம்பல் பிரிவு தலைவர் ஒருத்தர் வர்றாரு, கூட யாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு, உடம்பு சரியில்லை ஏதோ கூட்டிகிட்டு வர்றாரு. வரும்போது அவர் இவங்க ஜனத்தை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு, ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட நீங்கள் கிஜா பண்ணிடுவீங்களா, அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லாம் நீங்கள் போட மாட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஜாப் அணிஞ்சிருக்கிறீங்க ஓகே, உண்மையில் நீங்கள் டாக்டர் தானா இப்படின்னு அடுக்கடுக்காக நிறைய கேள்வியை கேட்டிருக்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்கள வீடியோவும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ரொம்ப தவறான செயல், இது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் மாற்றி எடுத்தாங்க பார்த்தீங்களா வீடியோ, அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களை வைரலாக பரவிட்டுருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவருக்கு ஆதரவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பூண்டியில் நிறைய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிமுக மாஜிகளுக்கு எப்போ எங்கேருந்து பிரச்சனை வரும்னே தெரியாது, ஆனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அவர் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் முறைகேடான தகவல்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தமிழக அரசு வழக்கு தொடர, அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த பிரச்சனையில் எப்போ மாட்ட போகிறாரு அப்படின்னே தெரியாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம நியூஸ் பார்க்குறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நியூஸ் படிக்கலாம், சேனல் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் இந்த வாட்ஸ்அப்பில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நியூஸ் வந்துட்டு இருக்கும். அந்த நியூஸ்லாம் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நீங்கள் கவலையே படாதீங்க, உண்மையான நியூஸை தெள்ள தெளிவாக உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் நம்மளுடைய நியூஸ் அண்ட் ட்ரூத் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய நியூஸ் அண்ட் ட்ரூத் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி வேறு சில நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சுபா.